என்றால் இல்லை. அரசியல் கட்சிகளின் போடுகிற எச்சில் இலைகளை நக்குவதிலேயே பெருமை கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அரசியல் கட்சிகள் இன்று வரை அப்படித்தான். இஸ்மாயில் சாஹிப் ஆகட்டும், அதற்கு முன்னால் வாழ்ந்த ஷேக் அப்துல்லா, அதற்கு முன்னால் வாழ்ந்த ஜாகிர் ஹுசேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்த பெரிய திருடர்கள், இவர்கள் எல்லாம் அரசியல் சாசன சட்டம் அமையும் போதே நம்முடைய மக்களின் விகிதாச்சாரம் எவ்வளவு என்று பார்த்து நமக்கு உரிய பங்குக்காக அம்பேத்கர் என்ற ஒரு தனி மனிதர் போராடி 150 பேர், கிட்டத்தட்ட 20 கோடி பேர் கொண்ட ஒரு சமூகத்திற்காக 150 கோடிகளை 150 எம்பிக்களை பெற்று தந்தது போல் உங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக தனக்கு பதவி கொடுத்தவுடன் அந்த எச்சில் எலும்பை தின்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கையின் அத்தியாயத்தை முடித்துக் கொண்டான். பின்னாடி வருகிற சமூகத்தின் நலனை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் சிந்திக்கவில்லை. சமுதாயத்துக்கென இவர்கள் செய்துவிட்டு சென்றது என்ன என்றால் சதிகள், தங்களுடைய நலன்கள். நெஜ்மா அப்துல்லாவின் தந்தை, இவங்க எல்லாமே சகோதரர்களே, திருடர்கள் கூட்டம். இந்த சமூகம் ஒரு நாள் அந்த அயோக்கியர்களின் எலும்பு கூடுகளை எடுத்து எரிக்கும். ஒரு நாள் இந்த சமூகம் சிந்திக்கும். இன்று நான் சொல்லுகிற கருத்துக்கள் நாளைய தலைமுறையினர் எடுத்து செல்லும் பொழுது புரட்சி வீரர்களாக மாறி இந்தியாவில் தங்களுடைய உரிமைகளை தட்டி பறிப்பார்கள். அரசியல்வாதிகளால், அயோக்கியர்களால், ஆளும் வர்க்கத்தினரால், ஆதிக்க சக்திகளால் நீங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டு எவ்வளவு இழிநிலையில் இருக்கிறீர்கள், அதே நேரம் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவோ இந்திய மக்களின் நன்மைக்காகவோ துளிய அளவு கூட நன்மை செய்யாமல் இந்திய மக்களின் பெரும்பகுதியை சுரண்டி வாழ்கிற கூட்டம் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அத்தனை உரிமைகளையும் பெற்று செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய மக்களின், இந்திய ஏனைய சமூகங்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நம்மளவில் நம்மை தேய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த பங்களிப்பு 50 ஆண்டுகளாயும் கிடைக்கவில்லை என்றால், கொதித்தல ஒரு சமூகம் புறப்படவில்லை என்றால், அது குறித்து 1000 கூட்டங்களில் உங்களுக்கு விளக்கம் சொன்ன பின்னாலும் நீங்கள் தெளிவு பெறவில்லை என்றால், இஸ்லாமிய மக்களே, உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை எள்ளி போடுவது மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் தலையிலே மண்ணை எள்ளி போட்ட உங்கள் முன்னோர்கள் வழியில் நீங்கள் செல்லும் பொழுது இன்னும் ஒரு 500 ஆண்டுகாலம் பின்னடைவுக்கு ஆளாகிவீர்கள். இன்னும் ஒரு 500 ஆண்டுகால பின்னடைவுக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் அல்ல, நீங்களே. உங்களுக்கு குழி தோண்டி கொண்டது உங்களுடைய இயலாமை, உங்களுடைய முயலாமை, உங்களுடைய புரியாமை. இவைகளாலே நீங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்து விட்டீர்கள். அதனால் பின்னாடி வரப்போகிற நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள், பேரன் பேத்திகளுக்கு நாம் நல்ல பாதைகளை விட்டு செல்லுங்கள். நான் ஒருவன் அப்படி இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு இரவிலும் உங்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எங்காவது இந்த தமிழகத்தின் பூபாகத்தில் எங்காவது ஒரு மூலையிலே என்னுடைய குரல் ஏதாவது ஒரு பள்ளியிலோ அல்லது ஒரு தெருவிலோ கூடி அந்த ஒரு குக்கிராமத்திலே எங்கேயாச்சும் போய் அவனுக்குள்ள உரிமை உணர்வுகள் என்ன என்பதை நான் ஊட்டிவிட்டுக் கொண்டுதான் இருந்தேன். உலகளாவிய உணர்வுகளாகட்டும், மாற்று சமூகத்திலே வருகின்ற தாக்குதலாகட்டும், அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்த ஒரு அமைப்பில்லாமல் அனாதைகள் போல் ஒரு கூட்டம் எவ்வித பிளவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வேடிக்கை, அதுதான் முசீபத்து. சகோதரர்கள், இஸ்லாமியர்கள் இங்கு 1.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய இனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்க அளவுக்கு யாருமே கிடையாது. 29 மாவட்டமாக இருந்தாலும் 29 மாவட்டத்திலும் ஏகமாக இஸ்லாமியர்கள் குறைந்தபட்சம் 20,000 அதிகபட்சம் 82,000 வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளில் நீங்கள் வாழ்கிறீர்கள். 240 தொகுதிகளில் அப்படி இருந்தும் உங்களுக்குள் பிளவுகள் இன்றி, மத வேறுபாடு இன்றி, கிறிஸ்தவர்கள் போல் புராட்டஸ்டன்ட், கேத்தலிக், இந்துக்களில் வைஷ்ணவர்கள், சைவர்கள், அதுக்குள்ளே 5,000, 68,000, 76,000 புறைவேர்கள் ஓடிய நிலையில் அவர்களெல்லாம் ஒரு பறையன் பள்ளங்கட்ட கொடுக்க மாட்டான், பள்ளம் கல்லனுக்கு கொடுக்க மாட்டான், கள்ள மரவனு கொடுக்க மாட்டான், மரவன் ஆகும் என்று கொள்வினை கொடுப்பினை இல்லாத கருத்து வேறுபாடுகள், குலதெய்வ வணக்க வழிபாடுகளிலே, கலாச்சார வழிபாடுகளிலே பல மாற்றங்கள், ஒரே இறை, ஒரே நெறி, ஒரே சகோதரத்துவம், எந்தவித பிளவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியாத சவாலாக 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது. என்னால் உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரர்களே. ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இப்ப பல்லர் வர்சஸ் கல்லர்.